Hello friends, welcome and welcome to our channel. In this video, we will do ghost poriyal. This is easy for beginners, very tasty and simple. First, oil, oil in a pan, add a little oil. Add 1/2 teaspoon of garlic paste. Add 1 cup of curry powder. Add 4 cloves of ginger. கூடவே ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை குட்டி குட்டியா chop பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க வெங்காயம் வதங்கும்போது ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து வதக்கிக்கோங்க நான் வந்து முட்டைக்கோசை வந்து குக்கர்ல வச்சு தான் வந்து வேக வச்சிருக்கேன் அதாவது அந்த முட்டைக்கோசு கடலை பருப்பு ஒரு 100 கிராம் வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு குக்கர்ல வந்து கொஞ்சமா வந்து தண்ணி ஊத்திட்டு ஒரு 2 விசில் விட்டா கரெக்ட்டா அது வெந்துருதுங்க அதுக்கு அப்புறம் அதை வடிகட்டி நம்ம சேர்த்துக்க வேண்டியதுதான் பாருங்க இப்ப வெங்காயம் ஓரளவு வதங்கிடுச்சு இப்போ கூடவே வந்து கொஞ்சமா வந்து உப்பு சேர்த்துக்கோங்க நான் காய் வேக வைக்கும்போது உப்பு சேர்த்துக்கல அதனால இப்ப வந்து கொஞ்சமா சேர்த்துக்கறேன் சேர்த்து வதக்கிட்டு தேங்காய் வந்து ஒரு மூடி வந்து துருவி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கறேன் லைட்டா ஒரு நிமிஷம் போல வந்து வதக்கினா போதும் தேங்காய் போடும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப அடிபிடிக்கிற மாதிரி இருக்கும் சோ அடுப்பு வந்து லோ ஃப்ளேம்ல வச்சிட்டு அதுக்கு அப்புறமா ஒரு நிமிஷம் வந்து குக்க பண்ணிக்கோங்க வந்து வேக வச்சிருக்க முட்டைக்கோசையும் கடலை பருப்பு ரெண்டையும் சேர்த்து தான் வேக வச்சிருந்தேன் அதை வந்து சேர்த்து நல்லா mix பண்ணிக்கோங்க கடலை பருப்பு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியா இருக்கும் ரசம் கூட சாப்பிடுறதுக்கு ரொம்ப பெஸ்ட் சைடு டிஷா இருக்கும் நீங்க கண்டிப்பா உங்க வீட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ஃபைனலா வந்து கொஞ்சமா கொத்தமல்லி இலை தூவிட்டு இறக்கிட்டா அவ்வளவுதான் நம்மளோட சூப்பரான பொரியல் ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க அண்ட் फ्रेंड्स அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை நீங்க இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்